வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திரிக்கை பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 165 RPM, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 204V, இது ரெண்டுக்குள்ள டீட்டெயில் கம்பரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வரும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிஆர் 165 RPM பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்ஜின் பார்க்கும்போது 164.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 stroke 4 valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 19.2 பிரேக் ஆட்ஸ் 10,000 RPM, டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 17.3 Nm 8,250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு நல்ல பவர் அண்ட் டார்க்னே சொல்லலாம். ஸோ 160 இப்போதைக்கு வந்து இந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் வந்து எந்த பைக்குமே கொடுக்குது. ஸோ அப்படி வந்து 204 பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்ஜின் பார்க்கும்போது 197.9 cc சிங்கிள் சிலிண்டர் 4 stroke 4 valve ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துல வந்து 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து தராங்க. வண்டியோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 20.5 பிரேக் ஆட்ஸ் 9,000 RPM, டார்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 17.2 Nm 7,250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்க்கும்போது 165 கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆர்பிஎம் பார்க்கும்போது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஓரளவு இதாக தான் இருக்குது. டார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வந்து கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் பிக்கப் பார்க்கும்போது 200 வந்து ஒரு ஸ்டெப் வந்து நல்லாவே அதிகமாகவே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 160 ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதான் கிங்குன்னு சொல்லலாம். ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆட்ஸ் தான் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட டிசைன் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டிசைன் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 164 எப்படி இருக்கும், அதே சேம் டிசைன் தான் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் வந்து சிங்கிள் சீட் வரும். 204 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட் செட்டப் வந்து வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் செட்டப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டிசைன் வந்து அதில் வந்து 164 வீலில் இருக்க மாதிரி இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து ஃப்ரண்ட் லுக்னு வந்தோன்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் அதே செட்டப் தான் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுக்குறாங்க. டிஆர்எலும் பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோமே கொடுத்துருந்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டிஆர்எல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. லோ பீம் ஐ பீம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அலைஜில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இதை மட்டும் வந்து ஒரு எல்இடியாக பார்த்துனாங்கன்னா ஒரு சூப்பராகனே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டெல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே டெல் தான் வருது. ஸோ எல்இடி டெல் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்லீக்காக செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் ரெண்டுத்துலேயும் வந்து டெல் செக்ஷன் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹேண்டில் பார் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் பார் ஹேண்டில் பார் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிட் ஹேண்டில் பார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹேண்டில் பாரில் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் சைடை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் வந்து சேம் ஒரே சஸ்பென்ஷன் தான் வருது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி நீங்கள் வந்து ப்ரீ லோடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சஸ்பென்ஷன் சைடை வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டியில் எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ராக் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிஃபாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஃபோர்க்கில் என்ன வந்து சேஞ்சஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த கோல்டு கலர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அதில் வந்து கிடையாது. மற்றபடி எல்லாமே வந்து சேம் உங்களுக்கு அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து சேம் அதே பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. 270 mm பெட்டல் டிஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 204 வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. இது 165 RPM பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து அவங்க வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்கலாம், நான் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அலாய் வீல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரியர் பார்த்தாலும் ரெண்டு சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே சஸ்பென்ஷன் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு சஸ்பென்ஷனே சொல்லலாம். ரியர் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் தான் வந்து தராங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் டுவெல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இருக்குது, அதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ பிரேக்கிங் பார்க்கணும் வந்து 164 VMA இருக்காது. ஸோ இது வந்து 204 VMA ஒரு நல்ல கிரிப்பான ஒரு பிரேக்கிங் வந்திருக்கும். ஸோ டயர் செக்ஷன் பார்க்கும்போது ரெண்டுத்தில் ஒரே செக்ஷன் டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 90x90 17 இன்ச் அளவில் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130x70 ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்கிங் அண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே ஒரே தான். கிளச்சும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து ரெண்டுத்தில் வந்து தராங்க. ஸோ சீட் செட்டப் வந்து கொஞ்சம் மாறுது. இதில் வந்து ஸ்பிட் சீட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஆர்டிஆர் 165 ஆர்பில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு சீட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி பர்பஸ் வந்து கரெக்டாக இருக்காமல் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டர் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 800 mm தான் கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து 180 mm தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டைமென்ஷன்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து அட்டர் டு அட்டர் சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர், இதுமே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே கன்சோல் தான் வந்து கொடுக்குறாங்க. ரைடிங் மோட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, அர்பன், அப்புறம் ரெயின், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் போட்டு மூணு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ஜினும் போகும்போது தான் பாரண்டாரில் வந்து வித்தியாசம் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 204 liter எல்லாம் இருக்குமோ அதே தான் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சுவிச்சஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து சேம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3-step அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான் வந்து ரெண்டுத்துலேயும் போய் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இல்லை இடம் இருக்கும் அதே சுவிச்சஸ் தான் இருக்குது. ஐ பீம், லோ பீம், ஐ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் வச்சிருக்கு, அப்புறம் ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் சுவிச் இருக்குது, ஆர்டர் இருக்குது. ஸோ என்னென்ன சுவிட்செலாம் வந்து 165 இருக்கோ அதே தான் வந்து 200 இருக்குது. ஸோ சேம் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுவிச்சஸ் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே குவாலிட்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியாக தான் இருக்குது ரெண்டுத்துலேயும் வந்து. அடுத்து வண்டியோட டேங்க்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு வந்து 12 liters டேங்க் கெப்பாசிட்டி தான் தராங்க. ஸோ ஒரு நல்ல மஸ்குலரான டேங்க் செட்டப்னே சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம மஸ்குலரான டேங்க் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் அதே 12 liters டேங்க் கெப்பாசிட்டி தான் வந்து தராங்க. ஸோ மைலேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 240 வந்து ஒரு 35-40 வந்து எதிர்பார்க்கலாம். இது 165 ஆர்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 45-45 வரைக்கும் நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வண்டி வந்தப்பறம் தான் தெரியும் எந்த வந்து மைலேஜ் தருதுன்ட்டு. ஆனால் 200 பார்த்தீங்கன்னா ஒரு 45-40 வரைக்குமே தாராளமாக தரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 165 ஆர்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே கலர் வேரியண்ட் தான், இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 204 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ என்னென்ன கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ரெட்டுன்ற மாதிரி இந்த ஒரு கலர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் ப்ளூ, இந்த மூணு கலர் ஆப்ஷன் வந்துருக்குது. ஸோ கலர் வேரியன்ட் பார்க்கும்போது 204 வந்து மூணு கலர் வேரியண்ட் எடுத்து தராங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் வேரியண்ட் தான். ஃபைனலாக வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 165 RB பார்த்தீங்கன்னா 160,000 1,66,000 வந்து வருது. இதே 204 VMA பார்த்தீங்கன்னா அதே சேம் 160,000 165,000 வந்து வருது. ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஒரு 1,000-2,000 வரைக்கும் தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 165 RP தான் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 204 VMA எடுக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட பவர் அட்டாக் வந்து இதில் வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் மட்டும் வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இனிஷியல் பிக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து அந்த 165 RP வந்து ஒர்த்தா இல்லைன்றதை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 units கொடுக்குறதுனால ஒரு லிமிட்டட் ரேஷன்னால நம்மக்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக கொடுத்துடலான்றது வந்து என்னோடய இது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதோட லைக் பண்ணுங்கள், பிடிக்கல மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், இப்போ இருக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.